நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம்ல, தினமும் சாப்பிட்றோம். இல்ல நான் வருஷத்துல ஒரு மாசம் தான் சாப்பிடுவேன், மற்ற மாசம் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது கிடையாது. இல்ல நான் வருஷத்துல ஒரு மாசம் தான் தூங்குவேன், மற்ற மாசம் எல்லாம் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்றது கிடையாது. ஆனா தொழுகை மட்டும் நான் வருஷத்துல ரமலான் ஒரு மாசம் மட்டும்தான் தொழுவேன், மற்ற மாசம் எல்லாம் தொழுவ மாட்டேன்னு சொல்றமே, அதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ஒரு முஸ்லீமோட அடிப்படை கடமையே தொழுகை தான். ஒருத்தர் முஸ்லீம்ன்றதுக்கான அடையாளமே தொழுகை தான். நம்ம அடையாளத்தை நம்ம தொலைச்சோம் வைங்களேன், நம்ம அகதியானதுக்கு சமம். ஒரு வியாபாரி தீபாவளி பொங்கல் இப்படி சீசன் நேரத்துல நைட்டு பகல வியாபாரம் பண்ணுவாரு. அதுவே சீசன் முடிஞ்சிட்டாலும் கடையை திறந்து வியாபாரம் பண்ணதான் செய்வாரு. இல்ல நான் சீசன்ல மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவேன், சீசன்லாம் முடிஞ்சிட்டா வியாபாரம் பண்ணமான்னு சொல்லி எந்த வியாபாரியும் சொல்ல மாட்டாரு. ஆனா படைச்ச இறைவனை வணங்குற முஸ்லீம்கள் மட்டும் நான் வந்து ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் தொழுவேன், மத்த மாசம்லாம் தொழுவ மாட்டேன்னு சொல்றமே, இது நம்மள படைச்ச இறைவனுக்கு நம்ம செய்யற துரோகம் இல்ல? அது படைச்ச இறைவனை வணங்க ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையை விடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே கிடையாது. ஒருத்தரால் நின்னு தொழ முடியலனா உட்கார்ந்து தொழுவுங்க, உட்கார்ந்து தொழ முடியலனா படுத்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னா அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியன்றது நம்ம விளங்கிக்கணும். நமக்கு அருமையான வாழ்க்கை, அழகான கை கால் சுகம், சுவாசிக்க சுத்தமான காத்து, இதெல்லாம் கொடுத்த இறைவனை நான் ரமலான்ல மட்டும்தான் தொழுவேன், மத்த மாசம் தொழ மாட்டேன் அப்படின்னா அப்ப நம்மளை விட நன்றி கட்ட வேற யாரா இருக்க முடியுமா? தொழுகன்றது நம்மோட நல்ல ஒழுக்கத்துக்கும் நம்மோட நலனுக்கு தானே தவிர, நாம தொழுறதாலயோ தொழாம இருக்கிறதாலயோ அல்லாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்த ரமலானுக்கு நம்ம உயிரோட இருப்போம்னு சொல்ல தெரியாது, நம்மளோட மௌத்து எப்போனாலும் வரலாம். அதனால வாழ்ற வரைக்கும் நம்மளோட உலக வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, மறுமை வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, ரமலான்ல மட்டுமல்ல நம்மளோட வாழ்க்கை முழுக்க அஞ்சு நேர தொழுகைய நம்ம விடாம தொழணும். பிறந்ததும் பாங்கு உண்டு தொழுகை இல்லை, அவன் இறந்ததும் தொழுகை உண்டு பாங்கு இல்லை. புரிந்தவனானவம் கொள்வதில்லை, புரிந்தவனானவம் கொள்வதில்லை, இதை புரியாதவன் அறிவு தெளிவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு உரிய இடம், உரிய இடம். வெற்றி வேண்டுமா உனக்கு? உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டுமா? அல்லாஹ்வின் பாதுகாப்பு வேண்டுமா? காலையிலே பஜ்ருக்கு பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரண்டு சென்று முதல் சஃபிலே தக்பீர் கட்டி உலக முஸ்லிம்கள் வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும்.